வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் கேட்கறதுக்காக நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. எங்ககிட்ட அவ்வளோ அன்பா தினமும் கால் பண்ணி பேசுறீங்க, அதுக்காக எங்கள் சார்பிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு நிறைய அன்பு இன்னைக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ செஃப் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே, இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தி டே சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து இந்த ஜூஸ்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமா செஃப், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜூஸ். ஓகே, ஸோ வீல் வந்து கொழுத்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதனால நீங்க சொல்லி ஆகணும் கண்டிப்பா. பொட்டுக்கடலையில ஜூஸ் சாப்பிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு ஒன்னு சொல்ல போறேன். அதுலயும் அவசியப்பட்டு அதையும் விட்டு வைக்கலையான்னு கேட்பீங்க. நாளைக்கு அது சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பொட்டுக்கடலை எப்படி சொல்லுவீங்க? உடச்சக்கடலை. உடச்சக்கடலை சொல்லுங்க. அதுலதான் நிறைய பேருக்கு தெரியல, ஒரு ஒரு ஊருக்கும் மாறுதுல பொட்டுக்கடலை உடச்சக்கல்ல அப்படின்னு
இப்போ ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்களா, காய்ச்சின பால் இருக்குன்னா ஆறுனது, காய்ச்சிட்டு ஆறுனதுல 2 ஸ்பூன் உடச்சக்கல்ல பவுடர். உடச்சக்கல்ல பவுடர் இதில் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, உடச்சக்கல்லையே வாங்கிட்டு வந்தோன்னே வேறு அதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெயே இல்லாமல் அதை நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணணும். பொடி பண்ணிவிட்டு இதுவும் அது கூட சேர்த்துங்க. ஏலக்காய் தூள், அப்படி இல்லைன்னா சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லைன்னா வெல்லம், இல்லைன்னா தேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷெஃப், இந்த மாதிரி ஒரு ஜூஸ் நான் கேள்வி, இதெல்லாம் நீங்க வந்து செஞ்சு கொண்டு வரணும் ஷெஃப். சொல்லிட்டீங்களே, இப்படிதான் நைஸா வந்து கேப்ல கேட்டுருணும் ஷெஃப் கிட்ட ரெசிபி எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஷெஃப், சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்தது அண்ட் ரொம்ப ஹெல்த்தியா சொல்லிருக்கீங்க. இந்த வெயிலுக்கு வந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு ஹெல்த்தும் நமக்கு தேவை. ரொம்ப டயர்டா ஷெஃப் சொன்ன மாதிரி எனர்ஜியா ரொம்ப வெயில் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி ரொம்ப டயர்டா ஆகுது. ஆமா ஷெஃப், ஏன்னா நிறைய வேர்க்கிறதுனால நம்ம எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடும் நினைக்கிறேன் ஷெஃப். அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேற இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, இருக்கிற வாழ்க்கை முறையே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கு. அந்த வெயிலும் நம்ம அவளை வந்து கொளுத்தி அடிக்கிறதுனால அப்படி ஆயிடுது ஷெஃப். ஆமா ஆமா ஆமா, பிளீஸ் முடியுமா அப்படிங்கிற. ஓகே, நம்ம காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் சந்தியா பேசுறேன் மேம், புதுச்சேரில இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன் இருக்க அதனால தான் கேட்டேம்மா. என்ன சமையல்மா இன்னைக்கு? என்னங்கம்மா? ரெகுலர் கலர் ஐட்டம் மேம். சூப்பர்மா, ரொம்ப நன்றிமா ரெகுலரா கால் பண்றதுக்கு. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு மேம் காரக்குழம்பு மேம். ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க ஷெஃப் கிட்ட? பிசிபல்லாபாத் எப்படி செய்யறதுன்னு சார் கேட்கணும். பிசிபல்லாபாத், ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, பிசிபல்லாபாத் கேட்டிருக்கீங்க. ஆமாங்க சார், அது எப்படி செய்யறது, அது எப்படி என்ன போட்டு செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு சிம்பிள், அது ரொம்ப பெருசுமா, அது பிசிபல்லாபாத் செய்யறதா இருந்தா நிறைய மசாலா, அதாவது ஒரு மசாலா பண்ணணும், அப்புறம் ஆனியன் போட்டு வதக்கணும், அதுக்கப்புறமா சாம்பார் பண்ணணும், அதுக்கப்புறமா சாதம் வடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படின்னா, சாதத்தை நல்லா குழைவாக வடிச்சிங்க, சாம்பார் வைக்கும்போது அதில் சின்ன வெங்காயம் போட்டு வைங்க, கேரட்டு பீன்ஸ் இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டா போதும், பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக அதில் சேர்க்க வேண்டியது குடமுளகா இருக்குல்ல, பச்சை கலர் குடமுளகா, அதுவும் சேர்த்து இந்த சாம்பார் வச்சுருங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மசாலா பண்ண போகிறீங்க, அதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த மசாலா என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, ஒரு அரை குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டு தனியாக நல்லா ஒரு அரை போல் அளவுக்கு எடுத்து அதில் போட்டு நல்லாவே வதக்குங்க. அந்த எண்ணெயில் அந்த பச்சை வேகம்லாம் போகணும், அந்த அளவுக்கு வதட்டு அதிலே கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 1/4 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக, தேங்காய் கொஞ்சம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிள்ள, பெருங்காயத்தூள், இதை மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதை திரும்ப ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனெலாம் அதில் போயிடும். அதுக்கப்புறமா அந்த சாம்பார் சாதம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக நெய்யும் பெருங்காயத்தூளும் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுகுணா பேசுறேங்கம்மா, தர்மபுரியில இருந்து. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
நல்லா இருக்குமா? நீங்க எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா, நன்றிமா. வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா இருக்காங்கம்மா. உங்க வீட்டுல எப்படி இருக்காங்கம்மா எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் டைம்மா செஃபுடைய கல்யாண நாள் அன்னைக்கு பானிபூரி குருமா கேட்டோம் நாங்க. ஓ ஆமா, சரிங்கம்மா, செஞ்சு பாத்தீங்களா? ஆமாங்கம்மா, அன்னைக்கு கேட்டங்களா எங்களுக்கு வந்து ஸ்டக் ஆயிடுச்சுங்கம்மா, சுத்தமாவே கேட்கல. அச்சோ அப்படிங்களா? சரிங்கம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, திரும்பவும் செஃப் சொல்வாங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. தேங்க்யூம்மா. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா. நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. வீட்டுல பசங்க எல்லாமே நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சார், எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுதலை வேண்டுகொள்ளுங்க சார். சொல்லுங்கம்மா. இந்த ப்ரோக்ராம எங்களுக்காக என்ன மாதிரி நிறைய பேர் வேணும் அப்படின்ட்டு எவ்வளவோ பேர் பாத்துட்டு இருக்காங்க சார் இத ஃபுல்லாவுமே. சரிம்மா, இத வந்து 1 ஹவரா பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்மா, யோசிச்சு சொல்லிட்டோம், கண்டிப்பா 1 ஹவர் ஆக்குவாங்கம்மா. நான் சொல்றேன், அந்த பானிபூரியில அந்த பட்டாணி மசாலா நிறைய பேருக்கு அதுல பிடிச்சிருக்கு. எப்படின்னா, அந்த பட்டாணி வந்து நல்லா கரைஞ்சி போயிடுதா தெரியவே மாட்டேங்குது. அது வந்து ஒரு குழம்பு மாதிரி இருக்கு, அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு சாப்பிடுறதுக்கு. பட்டாணியை நல்லா ஊற வச்சிங்க, பச்சை கலர் பட்டாணி, வெள்ளை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் முளை கட்டினது மாதிரிக்கே, அதாவது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில, ஈர துணியில வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா முளை கட்டிடும். அதுக்கப்புறமா அதை வேக வைக்கும் போது அது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சமா வெங்காயம், ஒரு அரை போல் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு நல்லாவே சேர்த்துங்க, தாராளமாக சேர்த்துங்க. நல்லா வேக வச்சுருங்க. கொஞ்சமாக அதில் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு திரும்பவும் அது நல்லா வேக வச்சு ரெடியாக இருக்குது, நல்லா மசிச்சுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடலெண்ணெய் போடுங்க, கொஞ்சமாக நெய்யும் போட்டுங்க, ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக வெங்காயம், அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா அதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி வந்து அதிகமாகவே இருக்கணும். இப்போ ஒரு 1/4 போல் அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 1 போல் அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா சுவையாகவே இருக்கும். அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். அதிலே 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கஸ்தூரி மேத்தின்னு இருக்கும், அதோட தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இதில் நெய்யிலே, அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம பட்டாணி மசாலா நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது கொத்தமல்லி மட்டும் போட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். எடுத்த உடனே வத்த குழம்பா? உங்க பேர் எல்லாம் சொல்லவே இல்லைங்களே. என்ன லக்கி? அவங்க பேரு லத்தீஷ். ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பேர். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து கால் பண்றோம். ஓகே, நீங்க சமைப்பீங்களா? இல்ல, எங்க பாட்டிக்காக நான் கேட்டேன். பாட்டிக்காக கேக்குறீங்களா? வெரி நைஸ். பாட்டி பேர் என்ன? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? வத்த குழம்பு. ஆமா, எடுத்தோடனே சொன்னாலும் மறந்து போயிட்ட. பேசுங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க அங்கிளா? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்களா? 12th முடிச்சேன். ஓ, 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? பாட்டி உங்களை விட்டு கேக்க சொன்னாங்க, நான் சொல்றேன். வத்த குழம்புன்னு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதாவது தண்ணியா போயிடுதா இல்ல சுவை இருக்கா அப்படின்னு தெரியல. வத்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி அரைச்சிட்டு அதுலயே புளி சேர்த்துங்க, அதுலயே மிளகாத்தூள் உப்பு இதை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது தக்காளி தண்ணி ஊற்றி அரைச்சிருவீங்க, புளியும் அதிலே ஊற்றிடுவீங்க தேவையான அளவு, மிளகாத்தூளும் 2-3 ஸ்பூன் போட்டுருங்க, கல் உப்பும் போட்டுருங்க. கரண்டியை வச்சு கரைச்சாலும் சரி, இல்லை கையை வச்சு கரைச்சாலும் சரி, நம்ம விரல் இருக்குல்ல அதை விட்டு நல்லா கரைச்சிட்டு அதிலே கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா,
காரம் இருக்கா எல்லாமே பார்த்துருங்க. பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் அதிகப்படுத்திடுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சதுக்கு அப்புறமா தட்டின பூண்டாக இருந்தாலும் சரி இல்லை உரிச்ச பூண்டாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு பல்லு அந்த அளவுக்குல போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை ஒன்று நாளுமா கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப சுவையாகவே இருக்கும். அதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள் தக்காளி கரைச்சது அதிலே கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்களேன், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வத்தல் வேணுமோ அதை எண்ணெயில் பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள். இறக்க போகும்போது கொஞ்சமாக வெல்லமும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொத்தமல்லி அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துலேருந்து கரியன் பேசுகிறேன். சரிங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப நன்றி. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சரி, இன்னைக்கு இந்த வேப்பம்பூ ரசம் சாப்பிட்டு கேட்கலான் இருக்கேன். வேப்பம்பூல ரசம். ஆமா, கனிமொழி ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க. பையனுடைய ஃப்ரெண்டுக்கு தமிழரசன் இன்னைக்கு பர்த்டே, ஒரு நிமிஷம் வாழ்த்து சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. தமிழரசன். தமிழரசனுக்கு என்ன? தமிழரசன் பேரு, என் பையன் பேரு முகமது நௌஃபல். ஓகே, சோ முகமது சார்பம் சொன்ன நம்பவே மாட்டேன்டா. நான் பேசுவேன்டான்றதுக்கு இல்ல ஆண்டி நீங்க சும்மா சொல்றீங்கடா, ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? அப்ப வந்து இம்மிடியா சொல்றேன், முகமது சார்பாவும் சரி, எங்க புதியுகம் எங்க சார்பாவும் தமிழரசனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய many many happy returns of the day. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சரிம்மா. வீட்டுல எங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமா ஆமா, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல, அதனால ரொம்ப சின்சியரா படிச்சிட்டு இருக்காங்க. என் பையன் இந்த ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டும் கூட்டு வந்தேன். நான் சொன்ன நம்பவே மாட்டேன்டா. அப்படியா? வார்த்தை எப்படி நீ ரெண்டு பேர்த்துக்கு வாங்குவோட கூட்டுட்டீங்க நீங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. கவனிக்கமா சொல்றேன், வேப்பம்பூல ரசம் கேட்டு இருக்காங்க. அதுல வந்து புளி சேர்த்துக்க வேணாம், எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு நல்லா தண்ணியாக எடுத்துங்க. தாளிக்கும் போது கடலெண்ணெயை ஊற்றிங்க, நெய்யும் ஊற்றுங்க. கடுகு ஜீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணது அதிலே நல்லா வதக்கிடுங்க. அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். அதிலே மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள். இந்த இந்த டயத்தில் வந்து பாசிப்பருப்பு தண்ணியாக நல்லா வேக வச்சுருக்குங்க. அந்த பாசிப்பருப்பும் இதில் போடுங்க. நல்லா ஒரு ஒரு கொதி வரும் பாருங்க, அந்த டயத்தில் வேப்பம்பூவை லாஸ்ட்டாகவே சேருங்க. அது கூட கொத்தமல்லியும் சேருங்க. இதில் கசப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். ஒரு பிஞ்சளவு இனிப்பு இருக்கு, ஏன்னா அந்த பாசிப்பருப்பு போடுறோம்ல, அதனால் அந்த இனிப்பு இருக்கும். லேசாக இதில் காரம் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா வெறும் மிளகுத்தூள் இருக்குல்ல, கருப்பு மிளகுத்தூள், அதை சூடு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே தூவி பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் சரோஜா, தேனியில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். ஓகே, என்ன ரெசிபி? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ஆப்பம். ஆப்பம் பத்தி சாப்பிட கேட்கணும். சரிங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன விஷயமா? உங்க குரல் நல்லா இனிமையா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க் யூ சோ மச் மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். சார், ஆப்பத்துக்கு அளவும் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்க சார். நீங்க இப்ப வீட்டுல அந்த ஆப்ப கடாய் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கோம் சார். ஏற்கனவே செஞ்சு பாத்துருக்கீங்க, சரியா வரல? சரியா வரல. சரிமா, கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ஆப்பத்துக்கு ஆப்பம் நிறைய பேர் சரியா வரலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் நிறைய விஷயம், இந்த சமையல் சோடா அது நல்லா புளிக்கணும், குக்கிங் சோடா அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்க நேச்சுரலாவே ஒரு நாள் ஃபுல்லா விடணும். இப்போ சாயங்காலம் ஊற வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் போதும், முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு 40 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாம். ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் சூடான பொருள், கிச்சன்லேயே வச்சா போதும், கிச்சன் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், அதில் வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சு போடும். அதிலே உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருங்க. மறுநாள் அது நல்லா கொஞ்சம் தண்ணி அதிலே தண்ணியாக தான் இருக்கும், ஏற்கனவே புளிச்சு போய் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 கிலோ அரிசி, 100 கிராம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்காம, நான் வெந்தயம் நிறைய பேருக்கிட்ட சொல்லும்போது வெந்தயம் அதிகமாக சேர்த்துருவாங்க,
அதனால தான் நான் வெந்தயம் வெந்தயம் சேர்க்காம சமைக்கலாம். வெந்தயம் வந்து சேர்க்கறது வந்து குளிர்ச்சிக்காண்டி தான். ஒரு 5 வெந்தயம் அந்த மாதிரி சேர்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், 1 கிலோ அரிசி 100 கிராம் உளுந்து ஒரு 5 வெந்தயம் போட்டு ஒன்றாவே நல்லா ஊற வச்சிடும். ஒரு 1/2 முடி தேங்காய் திருவிட்டு வெள்ளையாக திருவிட்டு அதை ஃபஸ்ட்டு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கிரைண்டரில் அரைக்கிறதா ஃபஸ்ட்டு இது தேங்காயும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லாவே அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா இங்கே அரிசியும் உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, இதையும் அது கூட போட்டு நல்லா நல்லா நைஸாக இருக்கணும். அரிசியே தெரியக்கூடாது, உளுந்தும் தெரியக்கூடாது, அந்த தேங்காயும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே நைட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அது நல்லா புளிச்சு போய் ரெடியாக இருக்கும். அது அது அப்போ திரும்பவும் ஒரு உப்பு பார்த்துங்க, உப்பு பத்துருதா அப்படின்னு. அப்போ திரும்ப உப்பு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஆப்பம் இதில் சட்டியில் ஊற்றிட்டு ஊற்றி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. உமா தேவிங்க, ஊரை பக்கத்துலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குங்க. முதல்ல வந்து பிரியாணி கேட்டோம், சொன்னார் அதே மாதிரி செஞ்சோம். ஆ சரிங்கம்மா. இப்போ வந்து கேட்கறது வந்து சமையல் அந்த சாம்பாருக்கு கேட்டிருக்கோம், எப்படி அந்த பவுடர் கடையில வாங்குற பவுடர் பிடிக்க மாட்டேங்குது. ஓகேம்மா. அவர் கேட்டோம், அவர் சாம்பாருக்கு தனியா எல்லாம் சொன்னாரு, ரசத்துக்கும் கேக்குறோம். சரிங்கம்மா சொல்லணுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சரி. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சமையல் வீட்ல சொல்லுங்க? பிரியாணி நீங்க சொன்னபடி செஞ்சா நல்லா வந்துடுங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. இப்போ வந்து இது கேக்குறோம், சாம்பார் தூள் கேக்குறோம். சரிம்மா. சாம்பார் தூளும் ரசம் தூளும் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாம்பார் தூள் சொல்றேன், இன்னொரு நாளுக்கு போன் பண்ணி கேளுங்க, ரசத்தூள் சொல்றேன். சரிங்களா? சாம்பார் தூள் இது எந்த தூள் வேணும்? லாஸ்டா போடுவாங்களே அதுவா, இல்ல நீங்க சாம்பார் சாம்பார் தூள் கேட்டுறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது தனியா மிளகா சேர்ப்போம்ல, தனியா தூள் மிளகா தூள் தானே சேர்ப்போம். அதை பவுடரா அரைச்சிட்டு நல்ல வெயில்ல காய வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயில் அளவு எப்படின்னா, இப்ப 1 கிலோ தனியா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு சிவப்பு மிளகா இருக்குல்ல அது எடுத்துங்க. அதுல 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/10 வெந்தயம் அந்த அளவில் சேர்த்துட்டு தனித்தனியாக வறுத்தாலும் சரி, இல்லை ஒன்றா வறுத்தாலும் சரி, இல்லை வெயிலில் நல்லா 1 வாரத்துக்கு நல்லா காய வச்சாலும் சரி. இப்போ தான் வெயில் அடிக்குதுல, காய வச்சதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஆற வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டப்பாவில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் பண்ணும்போது தாளிப்போம்ல, கடுகு ஜீரகம் வெந்தயம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா தனியா தூள் மிளகா தூள் போடுவோம்ல, அப்போ இது 2 ஸ்பூன் போட்டாவே போதும். இந்த தூள் 2 ஸ்பூன் போட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபிலாம் சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.